பிறவி துன்பத்திற்கு எது காரணம் என்று ஆறுமுக அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நீ என்னதான் காவேரி குளிச்சாலும் சரி, கங்கையில் குளிச்சாலும் சரி, ராமேஸ்வரர் குளிச்சாலும் சரி, நீ என்ன சடங்கு செஞ்சாலும் பிறவி துன்பம் மாறாது, நீ ஏமாந்து போகாது. இதிலெல்லாம் பிறவி துன்பம் ஒளியிறாப்பில் இருந்தால், நீங்கிறாப்பில் இருந்தால், நீங்கள் இது போலி இருந்தால் உலகத்தை எல்லாம் ஞானி ஆகிடுவாங்க. இதில் அல்ல. அப்போ பிறவி துன்பத்தை ஒழிப்பது ஒன்றே ஒன்று, ரத்தீசா, நந்தீசா, திருமல தேவா, கரூர் தேவா, ராமலிங்க சாமிகளே, மாணிக்கவாசர், இது பிறவி துன்பத்தை பிடிபடுத்தக்கூடிய உபதேசமாக. வேறு எந்த வகையில், வேறு எந்த வகையிலும் எந்த வகையிலும் உருப்பிடாது. பெரிய துன்பத்தை ஒழிப்பதற்கு இன்னொரு பெரிய துன்பம் ஒழித்த ராசி பிறவு. பெரிய துன்பத்தை ஒழிக்கவனுண்டா இன்னொருவன் பெரிய துன்பத்தை எவன் ஒழித்தானோ அவன் ஆசியை பெறாமல் ஒருவன் பெரிய துன்பம் ஒழியாது. இது பெருமைக்குரிய சொல். வேறு எந்த சடங்கை சுட்டி காட்டினாலும் அது சிறுமையே, இல்லை என்றால் பெருமைக்குரியவரா. சிறுமையில் நீங்கியன் சொல். சிறுமை இல்லை எங்க, சிறுமை கிடையாதுங்க, என்னக்கான் பெருமைக்குரியதுதான். பேச்சினால் இனி பிறக்கக்கூடாது. ஒருவன் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இனி அவன் பிறக்கக்கூடாது. பிறக்கக்கூடாதுங்கிறது பெரிய விஷயமாச்சையா. அட நோய் இல்லாமல் இருக்கணும்ல, அதுதான் அட பிறக்கிறது. எல்லாத்துக்கும் கூடிய நோய்க்கு அகப்படாது இருக்கணுமல்லவா, பொல்லாத வறுமை சூழாது இருக்க வேண்டுமல்லவா, அட பாவி என்று பேரெடுக்காது இருக்க வேண்டுமல்லவா, அதுக்காவது சொல்லலாமல்லவா, அதான் சிறுமையும். நீங்கள் சிறுமை என்பது உன்னுடைய ஒருவனுடைய பேச்சு மடையனாக்காது இருப்பது எதுவோ அதான் மடையனாக்குவது சிறுமை. மடமையாக்காது சிறந்த அறிவாளியாக்க வேண்டும், சிறந்த அறிவுள்ளவனாக்க வேண்டும், அதுதான் பெருமைக்குரிய சொல்லலாம். சிறுமையும் நீங்கி இன் சொல், மறுமையும் இன்மையும் இன்பம் தரணும். அதை ஞானிகளை புகழ்ந்து பேசினால் ஒழிய முடியாது. போட்டியினால் உணர்வினை ஆகலும். அப்பா இப்போ ஒருத்தர் ஞானியாகணும், என்னையா உபாயம்னா ஒன்று வேண்டாம், பேசவே ஒரே ஒரு அகத்தீசன் போற்றினால் உனது வினை அகலும். அப்பான் அவர் சொல்லுவார், சிறுமியில் நீங்கி என் சொல்ல போடுவது திலத மட மூலர் மைந்தர். சட்டமணி சொல்வார், போடுவது திலத மட மூலர் மைந்தர், போகர் கரூர் அடை தியான செய்தார். நீ நெற்றில் ஊபதிக்கிறல்லவா சொல்றார். பெருமைக்குரிய ஆசான், முற்று பெற்ற முனிவன், பெரும் காலனை யமனை உஹு என்று ஊதி விட்டவன் சட்டமணி. அவர் சொல்றார், பிள்ளைகளே, பெண் குழந்தைகளே, நம்ம பெண்களை பார்த்து ஆண்கள், பிள்ளைகளே, ஒரு உபாயம் செய்தேன், என்னையா சொல்லியா எனக்கு தெரியலையா, பெருமைக்குரிய சொல், சிறுமையில் நீங்கள் என் சொல், எங்களுக்கு தெரியலையா, பெரிய விஷயத்தெல்லாம் சொல்கிறீங்களே ஐயா, எனக்கு புரியலையா, ஆன்மாங்கிறீங்க, பிரம்மங்கிறீங்க, மூச்சு காட்டு அசைவங்கிறீங்க, காமதேகங்கிறீங்க, பசிங்கிறீங்க, ஈழ இருமலுங்கிறீங்க, நிரதர மூப்புங்கிறீங்க, இதெல்லாம் சொல்கிறீங்களையா, புரியலையா எனக்குன்னா, புரியாது என்பது எங்களுக்கும் தெரியும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.